எனக்கு அன்பானவர்களே, ஒன்று ராஜாக்கள் 2:44 வாசித்து பாருங்கள். பின்னும் ராஜா சிமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்பி வர பண்ணுவார். சிமேயை பற்றி உங்களுக்கு தெரியும். எருசலேமை விட்டு தாவீது புறப்படும் போது மண்ணை தூற்றி கொண்டு கல்லை வைத்து எரிந்து பேலியாளின் மனுஷனேன்ட்டு அவனை எவ்வளவு கீழ்த்தரமாக அசிங்கமாக பேச முடியுமோ எல்லாம் பேசினான் சிமேயு. சாலமோன் ராஜாவானதுக்கப்புறம் சிமேயை பார்த்து சொல்கிறான், நீ எருசலேமை விட்டு நீ புறப்படுகிற யோர்தான கடக்கிற அந்த நாளில் நீ சாகவே சாவாய். ஏன்னா நீ எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பொல்லாப்பு செஞ்சிருக்கிற, உன் பொல்லாப்பை உன் மேலே கர்த்தரை திரும்பி வர பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்கிற. இவனும் பாருங்க, ஒரு நாள் அந்த ஆற்றை கடந்தான், செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் பொல்லாப்பை திரும்பி வர பண்ணிட்டான். தூஷித்த மனுஷன், ஒரு தேவ மனுஷனை தவறாக பேசி அசிங்கமாக கீழ்த்தரமாக பேசி மண்ணை வாரி தட்டி கல்லை கொண்டு எரிஞ்சி தாவி சொல்கிறான், கர்த்தர் இது நிமித்தம் எனக்கு நன்மை வரப்பானட்டும், கர்த்தர் நினைத்தருளட்டும் என்று சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட தூஷணங்கள், அது பொல்லாப்பு. அடுத்த ஊழியக்காரனை, தேவ மனுஷனை, கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரையுமே நம்ம தூஷிக்கிறது அந்த பொல்லாப்பு. இந்த மாதிரி ஒரு பெரிய கொடூரமான காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த கொடுமைகளெல்லாம் நம்ம விட்டு விலக வைக்கணும். இந்த பொல்லாப்பு நம்மளை விட்டு விலகட்டும். எதை விதைத்தானோ அதை அறுத்துட்டான் பாருங்களேன். மாரோப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட பொல்லாப்புகளை அடுத்தவங்க போல்கிட்ட தவறாக பேசி அடுத்தவங்களை தப்பாக சொல்லி இந்த பொல்லாப்பை சொல்லியிருந்தோம் செய்திருந்தோமானால் அந்த பொல்லாப்பு எங்கள் மேலே வராதபடிக்கு எங்களை மாரோப்பு கொடுக்கும். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக எங்களை அர்ப்பணிக்கும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதா. ஆமேன், ஆமேன்.